வணக்கம். மகாபாரத போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது என்றாலும், அந்த போரை நிகழ்த்திய பெருமை கண்ணபெருமானுக்குத்தான் உண்டு. அதிலும் குறிப்பாக, ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டுதான் அந்த யுத்தகலத்துக்குள் போகிறார் கிருஷ்ண பரமாத்மா. வாசுதேவனை படைக்கலைத்த சருக்கம் பகுதியிலே, நான் வேண்டுமா, என் படை வேண்டுமா என்று கேட்க, படையை பெற்றுக்கொள்கிறான் துரியோதனன். நான் வருவேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. நீ வந்தால் போதும் என்கிறான் அர்ஜுனன். இதை வில்லிபுத்துரார் ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார். பேர்படைத்த விசையினுடன் மும்மினிடும் பிறவியிலே பிரியானாகி, சீர்படைத்த கேண்மையினால் தேர் ஏறுதற்கு சேர்ந்த சிங்கன் மாலை, பார்படைத்த சுயோதனர்க்கு படையடேன் அமரிலென பணித்த கோவை, கார்படைத்த நிறத்தானை கைதொருவார் பிறவாளி கரைகண்டாரே. அதாவது, பாண்டவர்களுக்கு உதவியாக இருப்பேன், கௌரவர்களுக்கு எதிராக நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த கார்படைத்த நிறத்தானாகிய எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுவோம் என்று கடவுள் வாழ்த்திலே சொல்லுகிறார் வில்லிபுத்துரார். ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் கடவுள் வாழ்த்து பாடல்கள் உண்டு. அதன்படி, யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் ஆயுதம் எடுக்காமல் இருந்தாலும் ஆயுதம் எடுக்காமலே யுத்தத்தை நடத்தி காட்டினார். எப்படி? ரெண்டு உதாரணங்கள் பார்க்கலாம். ஒன்று, யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது, 10ஆம் நாள் போர் சுருக்கத்துக்கு மேல் ஒரு நாள் ஒரு கதாயுதத்தில் பெரும் புகழை பெற்ற ஒருவன் அந்த கதாயுதத்தை அர்ஜுனனை நோக்கி வீசுகிறான். துரியோதனுடைய அணியிலிருந்து வீசுகிறான். அது அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் செய்து கொண்டிருந்தவர்களெல்லாம் அப்படி நின்று போகிறார்கள். துரியோதனன் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த கதாயுதத்தை வீசியவன் அந்த கதாயுதத்தை அவனுடைய தந்தையாரிடத்திலிருந்து பெற்றான். அதனுடைய பெருமை என்ன என்றால், அதை யார் மீது அந்த மகன் பிரயோகிக்கிறானோ அவர்கள் கடவுளாக இருந்தாலும் விழுந்து இறந்து போவார்கள். அப்படிப்பட்ட கதாயுதம் ஆகாயத்தில் அவனுடைய கையிலே இருந்து புறப்பட்டு ஆகாயத்தில் மிதந்து வருகிறது. புயல் வேகத்தில் வருகிறது. இப்போது வழக்கப்படி அம்பு கொண்டு தடுத்திருக்க வேண்டும் அர்ஜுனன். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா சட்டென்று தேர் தட்டிலிருந்து எழுந்து நின்று, அர்ஜுனா, ஆயுதங்களை கீழே போடு, நிராயுதபாணியாக நில் என்று கட்டளையிடுகிறார். சொன்னவுடன் அர்ஜுனன் ஏன் எதற்கென்று கேட்காமல் அம்பரா தூணி வில் எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு உடைவாளையும் இருந்துவிட்டு நிற்கிறான். கிருஷ்ண பரமாத்மா கையில் இருக்கக்கூடிய சாட்டை கம்பை கீழே விட்டுவிட்டு அவரும் பேசாமல் இருக்கிறார். ரெண்டு பேரும் அமைதியாக நிற்க, வந்த கதாயுதம் ஒரு கணம் தயங்கிவிட்டு அவர்களை சுற்றி சுற்றி வந்துவிட்டு மீண்டும் யார் எய்தானோ அவன் தலையிலேயே சென்று அடித்து அவனை கொன்றது. ஹாஹா என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். துரியோதனனுக்கு மயக்கமே வந்துவிட்டது. இது எப்படி நிகழ்ந்தது என்றால், அந்த கதாயுதத்தை பிரயோகித்த சுதாயு என்று அவனுடைய பெயர், அவன் தந்தையார் அவனுக்கு கொடுக்கும்போது வரமாக கொடுத்தார் உண்மைதான். ஆனால் ஒரு வரியை சொல்லி கொடுத்தார், நீ இதை யார் மீது எறிகிறாயோ அவர்கள் நிச்சயம் வீழ்வார்கள், ஆனால் நிராயுத பாணிகள் மீது நீ இதை வீசினால் இந்த ஆயுதம் உன்னையே தாக்கி கொன்றுவிடும். இந்த செய்தி அர்ஜுனனுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது, ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும். அவர் என்ன செய்தார் என்றால், அதனால்தான் அர்ஜுனனை நிராயுத பாணியாக மட்டுமல்லாமல் தானும் தன்னுடைய கையில் இருந்த சாட்டக்கம்பு கூட ஒரு ஆயுதமாக நினைத்து அதை கீழே போட்டுவிட்டு நின்றார். அந்த ஆயுதம் திரும்பிச் சென்று எய்தவன் மீதே அது என்ன செய்தது, அவன் மீது பட்டது. வழக்கமாக விட்டவன் ஒன்றை, ஒரு ஆயுதத்தை விட்டால் அது பட்டவன் மீது தான் பாயும். ஆனால் இங்கு விட்டவனே வீழ்ந்த கதை பாரதத்தில் ஒரு ஆச்சரியம். அதேபோல் இன்னொரு செய்தி என்ன என்றால், துரோணரிடத்திலே ஒரு கவசத்தை பெற்றுக்கொண்டு துரியோதனன் போருக்கு வருகிறான். எத்தனையோ அம்புகளை போட்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறார். என்ன என்று கேட்கிறான் அர்ஜுனன்.
அவன் போட்டிருக்கிற அந்த கவசம் உன்னுடைய ஆசிரியர் துரோணர் கொடுத்தது, எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. உடனே அர்ஜுனன் சொன்னான், இல்லை இல்லை, அதை எங்கே அடித்தால் வீழ்த்த முடியும் என்று எனக்கு தெரியும், இதோ பார் என்று சொல்லி துரோணரிடத்தில் கற்ற வித்தியை வைத்து கொண்டே அந்த கவசத்தை பிளந்து காட்டுகிறான். அப்படி பிளந்து காட்டியவுடன் துரியோதனன் கோபம் கொண்டு கண்ணபெருமானை பார்த்து திட்டிக்கொண்டே ஓடுவதாக ஒரு வார்த்தை உண்டு. வஞ்சனைக்கோர் கொள்கலமாம் கொடிய பாவி என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னுடைய தந்தையார் எனக்கு வில்லிபாரதன் சொல்கிறப்ப இந்த வார்த்தையை சொல்லுவார். கெட்டவங்க கூட சில நேரங்களில் நல்லவங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, அதில் ஒன்று இதுதான் என்று சொல்லி அந்த துரியோதனுடைய கவசத்தை உடைக்க காரணமாக இருந்ததும் அந்த சுதாயி என்பவன் விட்ட கதாயுதத்தை வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்ததும் கிருஷ்ண பரமாத்மா என்றால் ஆயுதம் எடுக்கவில்லை தான், ஆனால் போரை நிகழ்த்தி நல்லவர்களை காத்த பெருமை கண்ணபெருமானுக்கு உண்டு. பாரத கதையில் 1000 செய்திகள் இருக்கின்றன, தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.